ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் ஓ டிப்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற கருமை நிறத்தை போக்கி நம்மளுடைய ஃபேஸை வந்து இளமையாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் வந்து ரொம்பவே சின்ன வயசாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்க ஃபேஸில் வந்து ரொம்பவே அதிகப்படியான சூக்கங்கள் இருக்கும். அந்த ஏஜிங் லுக்குனால அவங்க ரொம்பவே வயசானவங்க மாதிரியே தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே வயசான ஒரு 35-40 வயசுலயே 60-65 வயசு வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஆன்டி ஏஜிங் க்ரீம் நீங்கள் நிறையா வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக் எதுவுமே போட்டு உங்களுக்கு எந்த பெனிஃபிட்மே கிடைக்கல, எதுவுமே நமக்கு ரிசல்ட் தரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம இன்னைக்கு எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, பச்சை பயிர்னு சொல்லுவாங்களே பாசிப்பயிர், அந்த பாசிப்பயிர் மாவில் தான் பண்ண போகிறோம். இந்த பாசிப்பயிர் மாவில் எக்கச்சக்கமான ஆன்டி ஏஜென்ட்ஸ் தான் இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஸ்கின்ல உள்ள சுருக்கங்கள் எல்லாத்தையுமே போக்கி நம்மளுடைய ஸ்கின்னை எப்பயுமே என்றும் இளமையாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு பெனிஃபிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பச்சைப்பயிர் மாவு வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுட்டா இனிமேல் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதனோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது மூணையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு சில் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் முழுக்கவும் நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை வந்து நல்லா மேல் நோக்கி கூடி வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேல் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்டிங் லுக் கொடுக்கும். கருமை நிறம் நம்ம ஃபேஸில் இருந்தால் அதையும் போக்கிடும். இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ், நம்ம ஃபேஸில் இருக்கிற முக சுருக்கங்கள் இது எல்லாமே நீங்கி நம்ம வந்து இளமையாக வந்து இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு 2 முறையாவது நம்ம பண்ணணும். அப்படி செஞ்சுட்டு வந்தாலே போதும், நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே யங்கிங் லுக்காக வந்து இருக்கும். ஸோ இதை இப்போ இதை பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, இதே பாசிப்பயிர் மாவில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இதனோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச ரோஸ் வாட்டராக இருந்தால் இன்னுமே நல்லது. ஸோ அதனோட வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து சேராது ஒத்துக்கலை அப்படின்னா, இதுக்கு பதில் வந்தீங்க கர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரோஸ் வாட்டர் இல்லைனா கர்டு நீங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எது செட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது போதுபடுமோ, எது பண்ணால் உங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் இன்னொரு முறையும் செய்யலாம். பேக் போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாவை அரைச்சி வச்சுட்டு டெய்லி குளிக்கும் பொழுது முகத்துக்கு உடம்புக்கு கை காலுகளுக்கு எல்லாமே போட்டு குளிக்கும் பொழுது இன்னுமே ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு பிரைட்டிங் லுக் கொடுத்து உங்களுடைய ஸ்கின்னுடைய கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இந்த மாவு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லி கூட போட்டு குளிச்சுட்டு கூட வரலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள், எந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறையா டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிப்ஸோ டிப்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.